சிவகங்கையில் இடப்பிரச்சினை தொடர்பான வழக்கை ரத்து செய்ய 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். மதுரை மாவட்டம் கருங்காலக்குடியைச் சேர்ந்த ஹக்கீம் என்பவர் இடப்பிரச்சினை தொடர்பாக மதுரை மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதே வழக்கு சிவகங்கை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு குற்றத்திற்கு இரண்டு இடத்தில் வழக்கு பதிவு செய்ய முடியாது. அப்படி செய்திருந்தால் ஏதாவது ஒரு இடத்தில் அந்த வழக்கை ரத்து செய்ய முடியும். இதனால் சிவகங்கை மாவட்ட குற்றப்பிரிவு ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் என்பவர் சிவகங்கை மாவட்ட குற்றப்பிரிவில் போடப்பட்ட வழக்கை ரத்து செய்வதற்கு ஹக்கீமிடம் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத ஹக்கீம் இதுகுறித்து சிவகங்கையில் உள்ள லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசில் புகார் செய்தார். பின்னர் அவர்கள் ஏற்பாட்டின்படி ரசாயன பவுடர் தடவப்பட்ட 20,000 ரூபாயை சிவகங்கை ஆயுதப்படை வளாகத்தில் உள்ள மாவட்ட குற்றப்பிரிவு பிரிவு போலீஸ் அலுவலகத்தில் இருந்த ராமகிருஷ்ணனிடம் கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை துணை போலீஸ் கண்காணிப்பாளர் சத்யசீலன் லஞ்சம் வாங்கிய ராமகிருஷ்ணனை பணத்துடன் கையும் களவுமாக கைது செய்தார்.